இப்போது விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் சீரியலையும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலையும் மெகா சங்கமமாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மெகா சங்கமம் எபிசோடோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அங்கே நடக்கிற நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அட்ராசிட்டி வீடியோஸ், ஃபனியான வீடியோஸ் அண்ட் இன்னும் நிறைய ஷூட்டிங் மேக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கிறவங்களும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடிக்கிறவங்களும் அவங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவரைக்கும் தமிழும் சரஸ்வதியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம்லேருந்து வெளியான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே கதிர் அவர்களும் ஜீவா அவர்களும் ஸ்பாட் ஆகியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடிக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரியூஸும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடிக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரியூஸும் பானிபூரி சாப்பிட்ற மாதிரியான இந்த வீடியோ இப்போது தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஃபேன்ஸ் மத்தியிலையும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஃபேன்ஸ் மத்தியிலையும் பயங்கரமாக வேற லைக்கிட்ருக்கு. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட் படி பார்த்தா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ராக்ல போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்திரகலா சரஸ்வதி மேலே திருட்டு பலி கட்டி மண்டபத்தை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு பிளான் பண்ணாங்க, ஆனால் அதை தமிழ் கண்டுபிடிச்சிட்டாங்க. கோதை சரஸ்வதியை சந்திரகலா மண்டபத்தை விட்டு துரத்த நினச்சதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக அவங்க கையால் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு பரிமாற வைக்கிறாங்க. அண்ட் சந்திரகலாவும் ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் தான் இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் போய்கிட்டிருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தமிழும் சரஸ்வதியும் சீரியல் எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்றதையும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் மெகா சங்கமமாக வர எபிசோடை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரம் ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய சினி அப்டேட்ஸ்க்கு லெட்ஸ் டாக் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.